ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பொங்கலை முன்னிட்டு அருண் விஜய் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன மிஷன் சாப்டர் 1 அச்சம் என்பதில்லையே படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் உள்ள பல இடங்களில் குண்டுவெடிப்பு நடத்தணும்னு பிளான் பண்ணுறாங்க. இதற்கான 3 பேர் லண்டன் ஜெயிலில் கைதியாக இருக்காங்க. ஹீரோவான அருண் விஜயோட பொண்ணுக்கு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிபட்டுருக்கு. அதை சரி பண்ண அருண் விஜய் அவரோட சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு லண்டனுக்கு போறாரு. போன இடத்துல பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க அவரோட பர்ஸை எடுக்கிறாங்க. இதனால அருண் விஜய் பிக் பாக்கெட் அடிக்கிறவன அடிச்சிருந்தாரு. இதனால லண்டன் போலீஸ் அருண் விஜயை அந்த தீவிரவாதிகள் இருக்கிற அந்த ஜெயிலில் பிடிச்சி அருண் விஜயை அடைக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த ஜெயிலில் உள்ள 3 தீவிரவாதிகள் ஜெயிலிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன அடைஞ்சி, ஜெயிலிருந்து தீவிரவாதிகள் தப்பிச்சாங்களா என்ன ஆனாங்க, அருண் விஜயோட பொண்ணு ஆப்ரேஷன் என்னாச்சு, இந்த படத்தில் அருண் விஜய் யாருன்னு தெரிய வந்துச்சா, இது எல்லாத்துக்கான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா சஜயன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தோட கதை சிம்பிளாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே விறுவிறுப்பாக இருக்கு. படத்தோட இன்டர்வல் சீன் வர படம் சூப்பராக போகுது. அருண் விஜய் கம்பீரமான தோற்றத்தில் ஆக்ஷன் கிரவா சும்மா மிரட்டலாக நடிச்சிருக்காரு. படத்தில் உள்ள ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கு. படத்தில் நடித்த மற்றவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அருண் விஜய்க்கும் அந்த சின்ன பொண்ணுக்குமான எமோஷனல் சீன்ஸ் ஓகேவா இருக்கு. படத்தில் உள்ள மியூசிக் படத்துக்கு ஏற்ற மாதிரி அட்டகாசமா இருக்கு. சினிமோட்டோகிராஃபியில ஆக்ஷன் சீன்ஸை காட்டின விதம் செம்மையா இருக்கு. இந்த படத்தோட மேனஸ், படத்தில் நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளா இருக்கு. படத்தில் அருண் விஜய் தவிர மற்ற எந்த ஒரு கேரக்டரையும் ஒழுங்கா டிசைன் பண்ணல. செகண்ட் ஹாஃப் லேங்கிங்கா இருக்கு. படத்தில் புதுசா எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. வில்லன் கதாபாத்திரத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.